Hi, hello, my dear all subscribers and my dear all friends. Welcome to Namoor Fish Info Tamil. நம்ம சேனல்ல வீடியோ புதுசா பாக்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கிட்ட இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கங்க. நம்ம சேனல்ல லாஸ்ட் டைம்ல அப்லோட் பண்ண வீடியோக்கு ஒரே ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்லைக் வந்திருக்கு. அந்த டிஸ்லைக்கு என்ன ரீசன் தெரியுமா தெரியல. ஆனா வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்க. ஆனா கமெண்ட்ல மட்டும் டிஸ்லைக் பண்ணதுக்கு ரீசன் மட்டும் சொல்லுங்க. அதே உங்களுக்கு பிடிச்ச போல நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் என்று அழைக்கப்படுற என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ராலு இருந்தால் ராலு நம்ம இப்போ சால்ட் வாட்டரில் இருந்தால் அதாவது ஸ்ரிம்புன்னு சொல்லுவோம், அது ஃப்ரெஷ் வாட்டரில் இருந்தால் ப்ரான் சொல்லுவோம். இதுதான் இந்த ப்ரானுக்கும் ஸ்ரிம்புக்கும் உள்ள வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னை பார்க்க போகிற ப்ரானின் காமன் நேம் என்னென்னா கோடா ரிவர் ப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரால் கோதாவரி ரிவரில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்படும். இதனால் இதன் இந்த இனம் கோதா ரிவர் ப்ரான் என்று அழைக்கப்படுகிறது. இதன் சயின்டிஃபிக் நேம் மேக்ரோபெர்ஜியம் ஸ்கேரிகுலம். இந்த இறால் பற்றி சிவரஞ்சினி என்று அழைக்கப்படும் பெண்மணி இந்த இறால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் காணப்படுகிறது என்று 2010 இவர் பதிவு செய்துள்ளார். இந்த இறால் என ஆரம்ப காலத்தில் ஒளி ஊடுருவக்கூடியவையாக காணப்பட்டன. பின்னர் அவை வழக்கமாக நீல நிறமாகவும் பின்னர் பழுப்பு நிறமாகவும் இறுதி கட்டத்தில் கருப்பு நிறமாகவும் மாற்றம் அடைந்துள்ளது. பின்புறத்தில் உள்ள மாறுபட்ட கோடுகள் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் உள்ளது. ஆண் இறால்கள் 6.5 சென்டிமீட்டர் நீளமும் பெண் இறால்கள் 5 சென்டிமீட்டர் நீளமும் வளர்கின்றன. ஆண் இறால்களின் கோலின் சில்லா எனும் பகுதியில் ஒரு வகையான ரோமங்கள் வளர்கின்றன. சில்லா என்று அழைக்கப்படுவது இறால்களின் இடுக்கி வீடுகள் காணப்படும் கால்களாகும். இந்த இனங்கள் உற்பத்தி செய்யும் முட்டைகள் மிகவும் சிறியதாக காணப்படும். ஆண் இறால்களின் இடுக்கி போன்ற கால் இடது கால் நீளமாகவும் பெரியதாகவும் இருக்கும். இதில் வரிசையான பற்கள் அமைந்துள்ளது. ஆண் இறாலின் சைஸில் 1/3 இந்த கால் காணப்படுகிறது. வலது கால் சிறியதாகவும் காணப்படுகிறது. இதில் பெண் இறால்களுக்கு சிறியதாகவும் 2 கால்களும் சம அளவில் காணப்படுகிறது. இந்த இறாலினம் 8 மாதங்கள் அல்லது 1-2 வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன. இவை கற்கள் நிறைந்த பகுதிகள் மறைந்து வாழக்கூடியவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.